வணக்கம். இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு நாட்டுப்புறவியல் என்ற பாடத்தில் மூன்றாவது இயலை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த மூன்றாவது இயலில் நாட்டுப்புற இலக்கியமும் ஏட்டிலக்கியமும் இவற்றிற்கு இடையில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள், நாகரிக பண்பாடுகள், சமய உணர்ச்சிகள், வாழ்க்கை நெறிமுறைகள் முதலியனவும், நாட்டுப்புற கலைகள், கூத்து, ஆட்டம், நடனம், கும்மி, கோலாட்டம் போன்ற தலைப்புகளில் மூன்றாவது இயலில் அமைக்கப்பட்டுள்ளன. முதலில் நாட்டுப்புற இலக்கியமும் ஏட்டிலக்கியமும் இவற்றுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பற்றி பார்ப்போம். ஒற்றுமைகள் முதலில் பார்க்க இருக்கிறோம். இவ்விரண்டு இலக்கியத்திற்கும் உள்ள ஒற்றுமையான ஒன்று, முதலில் இவ்விரண்டு இலக்கியமும் நாட்டுப்புற மக்களிடத்திலிருந்தே தோன்றியவை என்றே சொல்லலாம். அதாவது மக்களிடத்தில் தோன்றியது என குறிப்பிடலாம். அடுத்தபடியாக இரண்டு இலக்கியத்திற்கும் பொதுவான கருத்தாக அமைவது கற்பனை, உவமை, உருவகம், எதுகை, மோனை, அந்தாதி போன்ற பொது பண்புகளை கொண்டதாக அமையப்பெற்றுள்ளன. மேலும் நாட்டுப்புற இலக்கிய கூறான உள்ளடக்கம், வடிவக்கூறு, நாட்டுப்புற அமைப்பு முறை எழுத்திலக்கியத்தில் ஊடுருவி காணப்படுகின்றன. அடுத்தபடியாக நாட்டுப்புற இலக்கிய தாக்கம் எழுத்திலக்கியத்தில் அதிகமாக இருக்கின்றன. எனினும் நாட்டுப்புற இலக்கியம் இல்லையே ஏட்டு இலக்கியம் இல்லை என்று சொல்லலாம். அதாவது உலகத்தில் எந்த ஏட்டு இலக்கியமாக இருந்தாலும் அதனுடைய வாய்மொழி இலக்கியத்திலிருந்து தான் தோன்றியதாக அமையப்பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வேற்றுமைகள். முதலில் நாட்டுப்புற இலக்கியம் வாய் வழியாக வந்தவை என்று சொல்லப்பட்டன. ஏட்டு இலக்கியம் எழுத்து முறை எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது தான் தோன்றியதாக கருதப்படுகின்றது. நாட்டுப்புற இலக்கியம் கட்டுப்பாடு அற்றது, ஆனால் எழுத்து இலக்கியம் கட்டுப்பாடு உடையது. நாட்டுப்புற இலக்கியம் படிப்பதற்கு எளிமையாகவும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாகவும் இருக்கும், ஆனால் ஏட்டு இலக்கியம் கடினமாக அதாவது இருக்கும், கற்றோரால் மட்டுமே பயன்படுத்த முடியும் ஏட்டு இலக்கியத்தை. நாட்டுப்புற இலக்கியத்தில் மக்களின் உள்ளத்தை உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக அமையும். ஏட்டு இலக்கியம் அறிவை கொண்டு துணைபுரிகின்றன. நாட்டுப்புற இலக்கியத்தில் உரைநடை, கவிதை என இரண்டு வகையாக பிரித்து காணப்படுகின்றன. ஏட்டு இலக்கியத்தில் தனித்தனி கலைத்திறம் கொண்டதாக இருக்கின்றன. நாட்டுப்புற இலக்கியத்தில் இலக்கியம் பேச்சு நடையில் அமைந்ததாக இருக்கும். ஏட்டு இலக்கியம் செந்தமிழ் நடையில் இருக்கும். நாட்டுப்புற இலக்கியத்தில் சிறு தெய்வ வழிபாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஏட்டு இலக்கியத்தில் பெருந்தெய்வ வழிபாடு அதிகமாக காணப்படுகின்றன. நாட்டுப்புற இலக்கியத்தில் மக்களின் குற்றங்களை எடுத்து கூறுவதாக அமையும். ஏட்டு இலக்கியத்தில் மக்களின் குணநலன்களை எடுத்து சொல்லப்படுவதாக அமைகின்றன. நாட்டுப்புற பாடல்களில் ஒரு வரி திரும்ப திரும்ப வரின் அது இயல்பாகும், அது பெருங்குற்றமாகாது. ஆனால் ஏட்டு இலக்கியத்தில் ஒரு வரி திரும்ப திரும்ப வரின் அது கூறியது கூறல் என்ற குற்றத்தை உடையதாக அமைகின்றன. இவ்வாறு நாட்டுப்புற இலக்கியத்திற்கும் ஏட்டு இலக்கியத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பார்த்து முடித்துள்ளோம். இப்பொழுது பழக்க வழக்கங்கள், அதாவது பண்பாட்டின் அடிப்படையிலான பழக்க வழக்கங்கள். பண்பாட்டின் அடிப்படையிலான பழக்க வழக்கங்கள் என்று பார்க்கும்பொழுது முதலில் பண்பாடுனா என்ன? ஒரு சமுதாயத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை அமைப்பு முறையின் வெளிப்பாடே பண்பாடாகிறது. வாழ்க்கை அமைப்பு என்பது அச்சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மரபுகள், கலைகள், இலக்கியங்கள் முதலியவற்றால் அறியப்படுவதாகும். பண்பாடு என்பது ஒரு தலைமுறையினர் சென்ற தலைமுறையினரிடம் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை முறையாகும் என்று குறிப்பிடப்படுகின்றன. இப்போ பழக்க வழக்கம் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் வழக்கம் என்றால் என்ன? வழக்கம் என்பது கற்கும் செயலாகும். தனிமனிதன் செயல்கள் தொடர்ந்து, அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு தனிமனிதனுடைய செயல்கள் மீண்டும் மீண்டும்
வரும்போது நாளடைவில் இது பழக்கமாகிறது. பழக்கமானது ஒரு செயலின் வெளிப்பாடு முன்பு இருந்ததை விட முறையாக பண்பட்டு வெளிவருவதை காணலாம். இதுவே பழக்கம் எனப்படுகின்றன. அடுத்தது வழக்கம் என்றால் என்ன என்ற தலைப்பை பார்ப்போம். வழக்கம் என்பது தனி மனிதன் ஒருவன் பழகிப்போன முறையில் திரும்ப திரும்ப செய்து வரும் ஒரு குறிப்பிட்ட செயலை பல மனிதர் ஒன்றாக சேர்ந்து செய்கின்ற பொழுது அது வழக்கம் என போற்றப்படுகிறது. அதாவது வழக்கம் என்பது சமுதாயத்திற்குரியதாக அமைந்து விடுகிறது. கதை பாடல்கள் கொண்டு தமிழ் சமூகத்தின் பழக்க வழக்கங்களை சிலவற்றை காணலாம். உதாரணமாக எடுத்துக்காட்டாக, இப்போ ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் விடியற் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறான் என்று எடுத்துக்கொள்வோம். அவன் ஒரு நாள் எடுத்த நடைப்பயிற்சியானது மீண்டும் அதேபோல் அதே நேரத்தில் நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறான். இது பழக்கம். அதே நடைப்பயிற்சியை ஒரு நாலு ஐந்து நபர்களால் அவனை பின்பற்றி அவனோடு சென்று நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் அது வழக்கம். இவ்வாறு பழக்க வழக்கத்துக்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக நாம் கையாளலாம். சரி, இப்போ கதை பாடலின் மூலமாக பழக்க வழக்கங்களை பற்றி பார்ப்போம். முதலில் வாழ்வியல் முறைகளாக எடுத்துக்கொள்வோம். அதாவது அன்றாடம் மற்றும் அடிக்கடி பின்பற்றப்படும் நடைமுறைகள் வாழ்வியல் முறைகளாகும். காலையில் எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், வேலைக்கு செல்கிறோம், மீண்டும் வருகிறோம். இப்படி இவ்வாறே வாழ்க்கை முறை நகர்ந்து கொண்டே வருகிறது. காத்தவராய சுவாமி கதையில் மஞ்சள், பச்சளை, கிச்சிலி கிழங்கு ஆகியவற்றை அரைத்து பூசி பெண்கள் குளிக்கும் ஒரு வழக்கத்தை இங்கே இடம்பெறுகின்றன. காதலித்த பெண்களை மணக்க விரும்பி மடலேறுதல், குளத்தில் மருந்து கரைத்தல் போன்ற பழக்கங்கள் இருந்ததை அல்லி அரசாணி மாலை என்ற கதைப்பாடல் மூலம் அறிய முடிகிறது. பெண்கள் பருவம் எய்தியதும் செய்யப்படும் சடங்கு முறைகளை மதுரை வீரசுவாமி கதையின் மூலம் அறியலாம். இவ்வாறு வாழ்க்கை முறையில் காணப்படுகின்றன. அதற்கடுத்ததாக நோன்புகள். பெண்கள் நோன்புகள் செய்ய வேண்டும் என்ற நியதி அமராவதி கதையின் வாயிலாக அறிய முடிகிறது. அதுக்கடுத்தபடியாக சத்தியம். ஏதாவது ஒன்றை உறுதி செய்து சத்தியம் செய்யும் முறையை ஈனமுத்து பாண்டியன் கதையின் மூலம் அறிய முடிகிறது. சீர்வரிசை. திருமணத்தின் போது பெண் வீட்டார் சீர்வரிசை கொடுப்பதும் மாப்பிள்ளை வீட்டார் பரியம் கொடுப்பதும் வழக்கம். இதனை நல்லத்தங்கால் கதையின் மூலம் நாம் காண முடிகிறது. கல்வி. 5 வயதில் கல்வி கற்கும் பருவம் தொடங்குவதாக இயக்கி அம்மன் கதை எடுத்துரைக்கிறது. இவ்வாறு நாட்டுப்புற கதை பாடல்கள் இந்த பழக்க வழக்கங்கள் எவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்பது அந்தந்த கதை பாடல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாகரிகமும் பண்பாடும் இரண்டும் மிகவும் தொன்மையானது. நாகரிகமும் பண்பாடும் தொன்மையானது. நாகரிகம் என்பது நகர் பிளஸ் அகம் என புணர்ந்து நகரகம் ஆகி பின்னர் திரிந்து நகரிகம் என்றாகி முதலில் அதன் பின்னர் நாகரிகம் என்று தெரியும். அதாவது மாந்தர் முதன் முதலில் நகர நிலையிலேயே நாகரிகம் அடைந்தமையால் நாகரிக பெயர் அதனின்றே தோன்றியதாகும். பண்பாடு என்பது சீர்படுத்துதல் அல்லது திருத்துதல் என பொருள்படுகின்றன. மனிதர் பண்படுவதே பண்பாடு ஆகும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உள்ளத்திற்கு புறம்பான உணவு, உடை, உறையுள் முதலியவற்றின் தன்மையே நாகரிகம் என்றும் வழங்கப்படுகின்றன. உள்ளத்தின் தன்மை கொண்டு அமைவது பண்பாடு என்று சொல்லப்படுகின்றன. மேலும் நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கை. அது எல்லா பொருளையும் தமக்கே பயன்படுத்துவதாக அமைகிறது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம். அது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுவதாக அமைகின்றன. இவ்வாறு பண்பாடுகளும் நாகரிகங்களும் பற்றி
பார்த்தோம். மேலும் நாகரிக கூறுகள் என்னென்ன கூறுகளாக அமையலாம்? இலக்கண பிழையின்றி பேசுவது, எல்லா வகையிலும் தூய்மையாக இருப்பது, காற்றோட்டம் உள்ள உடல் நலத்திற்கு ஏற்றுவதுமான வீட்டில் குடியிருப்பது, அது சுத்தமாக இருப்பது, நன்றாக சமைத்து உண்பதும், பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வது, இவு நாகரிகத்திற்குரிய கூறுகளாகும். பண்பாட்டின் கூறுகளாக எளியாரிடத்து இனிமையாக பேசுவது, புதியதாய் வந்த ஒழுக்கமுள்ள அயலாரை விருந்தோம்புவது, இரத்தல் தன்மையில் உள்ளவருக்கு, அதாவது யாசித்தல் பிச்சை கேட்பார்கள்ல அவர்கள்லாம் இரத்தல் தன்மை உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்தவரைக்கு கொடுப்பது, இயன்றவரை பிறருக்கு உதவுவது, ஒருவருக்கு கொள்கையும் மானமும் கெடின் உயிரை கொடுப்பது, இவ்வாறு பண்பாட்டின் கூறுகளாக அமைகின்றன. நாகரிகத்தினும் உயர்ந்த நிலையே பண்பாடாயினும் நாகரிகம் இன்றியும் பண்பாடு உண்டு. எடுத்துக்கட்டாக, முனிவர் ஆடையின்றி மண்ணில் இருப்பார், ஆனால் பண்பாட்டின் தலை சிறந்தவராக கருதப்படுவார். இவ்வாறு நாகரிகமும் பண்பாடும் என்ற தலைப்பை பார்த்து முடித்துள்ளோம். அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.